பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்படிலாம் இல்ல மகா, ஏதோ தெரியாம நடந்து போயிடுச்சு மகா. மாமா, நீங்களே இப்படி கலங்கி நின்னா என்ன அர்த்தம் மாமா? அழாதீங்க, சொன்னா கேளுங்க. அண்ணி ப்ளீஸ், அண்ணி அழாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. இட்ஸ் ஜஸ்ட் ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். நீங்க அம்மன் கிட்ட மனசார வேண்டி தொட்டில் கட்டினத கண்டிப்பா அந்த அம்மன் நிறைவேற்றி கொடுப்பா. நீங்க வருத்தப்படாதீங்க அண்ணி. இல்ல செல்வி, இத்தனை பேர் இங்க தொட்டில் கட்டி இருக்காங்க பார்த்தல, அதுக்கெல்லாம் இப்படி எதுவுமே நடக்கலையே செல்வி. நான் கட்ட தொட்டில் மட்டும் இப்படி ஆயிடுச்சேடி அண்ணி. எல்லாரும் சொல்ற மாதிரி நான் ஒரு அதிர்ஷ்டம் கேட்டவதா? அப்படி எல்லாம் இல்ல மகா, மகா அப்படி எல்லாம் நினைக்காதடி அண்ணி. இல்ல அண்ணி, சின்ன பசங்க ஏதோ தெரியாம பண்ணிருப்பாங்க. இந்த இடத்துல யார் தொட்டில் கட்டிருந்தாலும் இப்படிதான் இருக்கும். நீங்க அப்படி எல்லாம் யோசிக்காதீங்க அண்ணி. என்னமா இவன், நம்ம செல்வி கட்டின தொட்டல்ல தானே பட்டாச போட்டு கொழுத்த சொன்னோம், அப்புறம் ஏன் இந்த மகா இப்படி பேசுறா? அந்த மகா கட்டின தொட்டில் அங்கதானே இருக்கு, அது பக்கத்துல தானே இந்த செல்வி கட்டின தொட்டில் இருக்கு, அது இல்ல எரிஞ்சு போச்சு. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. அண்ணி அழாதீங்க அண்ணி. கீர்த்தி, நாங்க கட்ட தொட்டில் இப்படி எரிஞ்சிருச்சேம்மா. அண்ணி அது நீங்க கட்ட தொட்டலா? ஆமா கீர்த்தி, அம்மனை வேண்டி நான் தான் இந்த தொட்டில இந்த கையால கட்டினேன். அவளும் ஒரு தாய் தானே, அந்த அம்மனுக்கு இப்படி கொஞ்சம் கூட என் மேல கருணை இல்லாம போச்சு. இல்ல அண்ணி, அது செல்வி கட்டின தொட்டில் மாதிரி இருக்கு. நீங்க கட்டின தொட்டில் அங்கதானே இருக்கு. நீங்க ஒரு வேளை தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்களோன்னு நினைக்கிறேன். செல்வி கட்டுறதுக்காக வாங்கின தொட்டில அவதான் என் கிட்ட கொடுத்து கட்ட சொன்னா, நான் தான் கட்டினேன், நான் தான் கட்டினேன். ஆமா கீர்த்தி, முதல்ல அது அப்பா தொட்டில் எனக்கு தான் வாங்கி கொடுத்தாரு. ஆனா மகா நீ தொட்டில் கட்டணும்னு சொன்னாங்க, அதான் இத கட்டிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்த. அண்ணி கட்டின தொட்டில் தான் எரிஞ்சிருச்சு. கீர்த்தி, இப்ப எதுக்கு அது உனக்கு? அக்காவே தொட்டில் எரிஞ்சு போச்சுன்னு அழுதுட்டு இருக்காங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? எதுக்குப்பா அவங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்க? இல்லங்க, அண்ணி வேற யாரதையும் தன்னோடதான் நினைச்சு அழறாங்கன்னு நினைச்சேன், அதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு கேட்டேன். அது அக்காவோட தான் கீர்த்தி, உன் சந்தேகம் போயிடுச்சு இல்ல? போ அக்கா, அழாதீங்கக்கா. மகா இங்க பாரு, செல்வி சொல்ற மாதிரி இது ஒரு விபத்தை தான், நீ எதுவும் நினைக்காதம்மா. சாமி சன்னதுல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, கண்டிப்பா அம்மன் பாத்துட்டு தான் இருப்பா. நிச்சயம் உன் கண்ணீருக்கு பதில் கொடுப்பாமா, நீ அழாத. அழாத மகா, உன் நல்ல மனசுக்கு அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, தைரியமா இரு. அண்ணி, அந்த அம்மன் தனக்கு பிடிக்காதவங்களுக்கு கூட இப்படி ஒரு காரியம் பண்ற அளவுக்கு கல் நெஞ்ச காரியம் இல்ல. இத்தனை வருஷம் கழிச்சு உங்களையும் அண்ணனையும் சேர்த்து வச்ச அந்த சாமி உங்களுக்கு சரியான நேரத்துல குழந்தை கொடுக்கணும்னு தெரியாதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அண்ணி. இதை விட உங்களுக்கு தெளிவா சொல்லி புரிய வைக்கணும்னா, இங்க தொட்டில் கட்டி சாமி கும்பிட்டு வேண்டிக்கிட்டா குழந்தை பாக்கியம் கிடைக்குங்கிறது நம்மளோட நம்பிக்கை மட்டும்தான். இப்ப வரைக்கும் இங்க வந்து வருஷம் வருஷம் தொட்டில் கட்டிட்டு போய் இன்னும் குழந்தை இல்லாம கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் நம்ம மனசுலதான் அண்ணி இருக்கு. உங்க தொட்டில் எரிஞ்சு போனதுக்கும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காதுன்னு சொல்றதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு இதை பெருசா எடுத்துக்காதீங்க அண்ணி, உங்களோட மனசை காயப்படுத்திக்காதீங்க. நீங்க தினமும் சாமிக்கு விளக்கேத்தி பூஜை பண்ணி எல்லாமே செய்றீங்கல்ல, அதெல்லாம் அந்த அம்மனுக்கு நல்லா தெரியும். நிச்சயம் உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் அண்ணி. முதல்ல கண்ணு தொடங்க அண்ணி, நான் சொன்னா கேளுங்க ப்ளீஸ். ஆமா மகா. Oh, my God.
நீ அழுகாதக்கா, செல்வி சொல்றதுதான் சரி. ஆமாம்மா, கடவுள் என்னைக்கும் தன்னை தேடி வந்தவங்களுக்கு கெடுதல் செய்யணும்னு நினைக்காது. நீ கவலைப்படாதம்மா சண்முகம், நீயும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். வர்ற வழியில உங்க ஒரு அம்மா தெய்வமே மனுஷ ரூபத்துல வந்த மாதிரி குறி சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம மகாவுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, அந்த அம்மா கிட்ட சொல்லி என்ன ஏதுன்னு கேட்கலாமே ஒரு வார்த்தை. சரியா சொன்னீங்க, அபசகனமா ஒரு காரியம் நடந்துருச்சு. அவங்க கிட்ட போய் நம்ம குறி கேட்டா ஏதாவது விபரீதம் நடக்கிறதா இருந்தாலும் அது நமக்கு தெரிஞ்சிடும். அதை தடுக்கிறது எப்படின்னு பரிகாரம் செஞ்சிடலாம்ல. அம்மா மகா அவங்க கிட்ட போய் கேட்கலாம். மகா வா அக்கா, ஒரு நிமிஷம் இரு, வரேன்.